Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்போடு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் ஃபில்மோத்சவ். ஃபில்மோத்சவ். மந்திரி வந்திருக்க வேண்டும். எல்லோரும் தேர்தல் உற்சவத்தில் கவனமாக இருந்ததால் டெல்லி அதிகாரி ஒருத்தர் மட்டுமே வந்திருந்தார். வெள்ளைக்கார டைரக்டர்கள் சிலர் வந்திருந்து எதற்கெடுத்தாலும் வெரி நைஸ் என்றார்கள். மற்றொரு கல்யாணராமனை தேடி தமிழ் சினிமா டைரக்டர்கள், கதாசிரியர்கள், பத்திரிகையாளர் என்று பல பேர் டேரா போட்டிருந்தார்கள். சகட்டு மேனிக்கு சினிமா பார்த்தார்கள், குடித்தார்கள், விலை போகாத ஹிந்தி நடிகர்கள், குறுந்தாடி வைத்த புதிய தலைமுறை டைரக்டர்கள், புது கவிஞர்கள், அரசாங்க அதிகாரிகள், கதம்பமான கும்பல், சிகரெட் பிடிக்கும் பெண்கள். சத்யஜித்ரேயை தொடர அவர் பொலான்ஸ்கியை கட்டிக்கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். பட்டுப்புடவை அணிந்த ஒரு சுந்தரி குத்துவிளக்கு ஏற்றினாள். எல்லோருக்கும் சினிமா எத்தகைய சாதனம், மனித சமுதாயத்தை எப்படி மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது என்பது பற்றி இங்கிலீஷில் பேசினார்கள். சினிமாவும் சமூக மாறுதலும் என்று புஸ்தகம் அச்சடித்து ஒல்லியான அதை 20 ரூபாய்க்கு விற்றார்கள். உதட்டு நுனியில் ஆங்கிலம் பேசினார்கள். சினிமா விழா. நம் கதை இவர்களை பற்றி அல்ல, ஒரு சாதாரண பெங்களூர் குடிமகனை பற்றியது. பெயர் நாராயணன். தொழில் யஷ்வந்த்புரத்து பிஸ்கட் ஃபேக்டரியில் பேக்கிங் செக்ஷனல். ஃபிலிம் விழாவுக்காக தேதி அறிவிக்கப்பட்டு அன்று அதிகாலையில் சென்று வரிசையில் நின்று தலா 11 ரூபாய்க்கு 7 டிக்கெட் அடங்கிய புத்தகம் ஒன்றை அடித்து பிடித்து வாங்கி வந்துவிட்டான். கூட்டத்தை தடுக்க போலீஸ் மெலிதான லட்டி அடித்ததில் முட்டியில் வலி. இருந்தாலும் முழுசாக வெளியே வந்துவிட்டான். டிக்கெட் கிட்டிவிட்டது. 7 படத்தில் 1 படமாவது நன்றாக இருக்காதா? நாராயணின் அகராதியில் இந்த நன்றாக என்பதை விளக்க வேண்டும். நன்றாக என்றால் சென்சார் செய்யப்படாத, குறைந்தபட்சம் ஒரு கற்பழிப்பு காட்சியாவது இருக்கக்கூடிய படம். நாராயணின் குறிக்கோள் நவீன சினிமாவின் மைல்கல்களை தரிசித்துவிட்டு விமர்சனம் செய்வதல்ல. அதற்கெல்லாம் பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவனை பொறுத்தவரை ஒரு பெண்ணாவது ஏதாவது ஒரு சமயம் உடை இல்லாமல் 1-2 ஃப்ரேமாவது வர வேண்டும். அப்போதுதான் கொடுத்த காசு சீர்ணம். நாராயணின் ஆசைகள் நாசுக்கானவை. அவன் தின வாழ்க்கையும் மன வாழ்க்கையும் மிகவும் வேறுபட்டவை. தின வாழ்க்கையில் அவன் ஒரு பொறுப்புள்ள மகன், பொறுப்புள்ள அண்ணன், பக்தியுள்ள பிரஜை. பனஸ்வாடி, ஆஞ்சநேயா, ராஜாஜி நகர், ராமன் எல்லாரையும் தினசரி அல்லது அடிக்கடி தரிசிக்கின்றவன். எவ்வித ஆஸ்திக சங்கத்துக்கும் பணம் தருவான். எந்த கோயில், எந்த மூலை குங்குமமும் அவன் நெற்றியில் இடம்பெறும். நாராயணனுக்கு திருமணமாவதற்கு சமீபத்தில் சந்தர்ப்பம் இல்லை. 5 தங்கைகள், அனைவரும் வளர்ந்து கல்யாணத்திற்கு காத்திருப்பவர்கள். ஒருத்திக்காவது ஆக வேண்டாமா? பெண்களை பற்றி இயற்கையாகவே நாராயணன் கூச்சப்படுவான். பஸ் நிலையத்திலோ ஃபேக்டரியிலோ அவர்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டான். அவனை பலரும் புத்தன், ஞானி என்று அழைப்பார்கள். அவன் மன வாழ்க்கை வேறுதாத்தது. அதில் அபார அழகு கன்னியர்கள் உலவி அவனையே எப்போதும் விரும்பினர். இன்றைய தமிழ் ஹிந்தி சினிமாவின் அத்தனை கதாநாயகியரும் நாராயணனுடன் 1 தடவையாவது பக்கத்தில் அமர்ந்து தடவி கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை அழகு என்று வியந்திருக்கிறார்கள். நாராயணனுக்கு கிருஷ்ணப்பா என்ற ஒரு சிநேகிதன். அவன் அடிக்கடி நாராயணனிடம் கலர் கலராக சில ஃபோட்டோக்கள் காண்பிப்பான். ஐரோப்பா தேசத்தின் நங்கைகள் வெட்கத்தை அறைக்கு வெளியில் கழற்றி வைத்துவிட்டு தத்தம் அந்தரங்கங்களை சந்தேகத்துடன் எவ்வித சந்தர்ப்பமும் தராமல் இதோ பார், இதை பார் என்று நாராயணனை பார்த்து சிரிக்கும் படங்கள். படங்களை விட அந்த புத்தகங்களில் வரும் விளம்பரங்கள், சாதனங்கள் நாராயணனை ரொம்ப வருத்தின. இதெல்லாம் நம் நாட்டில் கிடைத்தால் என்னவா? என் போன்ற தனியனுக்கு இந்த சாதனங்கள் சிறப்பானவை. பயமோ கவலையோ இன்றி எவ்வளவு திருப்தியும் சந்துஷ்டியும் அளிக்கும். என்னதான் அழகாக அச்சிடப்பெற்றிருந்தாலும் சலனமற்ற 2 பரிமாண படங்களை விட சினிமா சலனம் சிறந்ததல்லவா? நங்கைமார் நகர்வதை தரிசிக்கலாம், கேட்கலாம். கிருஷ்ணப்பா சொன்னான், அத்தனை சென்சார் செய்யாத படம் வத்தியார, நான் எதிர்த்தாப்பில் தியேட்டருக்கு வந்திருக்கேன். தேனா தானே படத்தை விட்டு வெளியே வந்ததும் எப்படி இருந்துன்னு சொல்ல, நானும் சொல்கிறேன். நாராயணன் பார்த்த முதல் படம் ரஷ்ய படம். சைபீரியாவின் பனிப்படலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் வேலை செய்து எண்ணெய் கண்டுபிடித்து படம் புற ஆண்கள் கிழவர்கள் பாதி படத்துக்கு மேல் பனிப்படலம் வெளியே வந்தால் போதும் என்று 2 மணி நேரத்தை 2 யுகமாக கழித்து விட்டு வெளியே வந்தான். கிருஷ்ணப்பா எதிர் தியேட்டரில் பார்த்த ஃபிலிமோத்சவ் படத்தில் 5 நிமிடம் விடாப்பிடியாக ஒரு கற்பழிப்பு காட்டப்பட்டதாம். கனடா தேசத்து படம் வர்ணித்தான். பார்க்குறவங்களுக்கே சுந்தாயிடுச்சே வாத்தியார. நாராயணன் இன்னும் ஒரு நாள் இந்த தியேட்டரில் பார்ப்பது, அப்புறம் எதிர் தியேட்டரில் மாற்றிக்கொள்வது என்று தீர்மானித்தான். நாராயணன் பார்த்த 2வது படம் டிராகுலா பற்றியது. படம் முழுவதும் நீல நிறத்தில் இருந்தது. நீள நகங்களை வைத்துக்கொண்டு ராத்திரி 12 மணிக்கு கல்லறையிலிருந்து புறப்பட்ட டிராகுலா அந்த அழகான பெண்ணின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு கிளம்பிய போது நாராயணன் சிலிர்த்து கொண்டான். ஆஹா, இதோ இதோ ரத்தம் உறிஞ்சுவதற்கு முன்பு இதோ ஒரு கற்பழிப்பு, சிறந்த கற்பழிப்பு. அப்படியே அவள் கவுனை கீறி குதறி கழுத்து
உள்ளுடைகளையும் உதறிப்போட்டு மெதுவாக அங்கமங்கமாக அந்த நகங்களால் வருடி அப்புறம்தான் கழுத்தில் இருந்து ரத்தம் எடுக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து ஏறக்குறைய நாற்காலில் சப்பனம் விட்டு உட்கார்ந்து கொண்டான். அந்த பாழாய்ப்போன பெண் டிராக்குலா அருகில் வந்ததும் தன் கழுத்தில் சங்கிலியில் தொங்கும் சிலுவையை காண்பித்துவிட வந்தவன் வந்த காரியத்தை பூர்த்தி செய்யாமல் ஏன் ஆரம்பிக்க கூட இல்லாமல் பயந்தே ஓடி போய்விடுகிறான். சட் என்ன கதை இது? நிச்சயம் இந்த தியேட்டரில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சினிமா படங்கள் அத்தனையும் அடாஸ் என்று தீர்மானித்து வெளியே வர கிருஷ்ணப்பாவை சந்திக்க பயந்து வேகமாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓட கிருஷ்ணப்பா பிடித்து விட்டான். என்னப்பா என்ன படம் பார்த்தியாரு? டாப்பு. அப்போ தன் பொண்ணை காணான் தேடிக்கிட்டு போகிறான். அவ எங்கே அகப்படுறா தெரியுமா? செக்ஸ் படங்கள் எடுக்கிறவங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கா, எல்லாத்தையும் காட்டிடுறான். கொட்டைகள் சப்தமே இல்லை. பின் ட்ராப் சைலன்ஸு. கிருஷ்ணா கிருஷ்ணா, நாளைக்கு டிக்கெட் மாற்றிடலாமே. நீ என் தியேட்டர்லையும் நான் உன் தியேட்டர்லையும் பார்க்குறேன்னு. நாளைக்கு மட்டும் கேட்காத வாத்தியார். நாளைக்கு என்ன படம் தெரியுமா? லவ் மிஷினு, ஃப்ரெஞ்சு படம். நான் போயே ஆகணும். பிளாக்ல கிடைக்குமா? பார்க்குறேன். துட்டு ஜாஸ்தி ஆகும். ஏன் உன் படம் என்னாச்சு? சே பேசாத. மரம் செடி கொடியை காட்டியே எல்லாரிலையும் ஓட்டுறேன். நீ எப்படியாவது எனக்கு பிளாக்ல ஒரு டிக்கெட் வாங்கிடு. என்ன விலை இருந்தாலும் பரவாயில்ல. 85 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் மிகுந்த சிரமத்துடன் கிடைத்ததாக வாங்கி வந்தார். கிருஷ்ணா, உன் டிக்கெட்டு கூட என்றான். இதை விற்று பார்க்க முடியுமான்னு சோதிச்சுட்டு அப்புறம் வர்றேன். நீ தியேட்டர் போயிரு என்றான். படத்தின் பேர் லவ் மிஷின் இல்லையாமே? ஏதோ ஒரு மிஷினு, கிராங்கிங் மிஷினா என்னவோடா? ஆனால் படு ஹாட்டு, கேரண்டி மாலு. நாராயணன் பார்த்த அந்த மிஷின் படம் செக்கஸ்லோவாக்கிய படம். நிஜமாகவே ஒரு புராதன சினிமா. எந்திரத்தை பற்றியது. நடிகர்கள் கப்ராஸ் கப்ராஸ் என்று வேற்று மொழியில் பேசிக்கொண்டிருக்க படத்தின் அடியில் ஆங்கில எழுத்துக்கள் நடுங்கின. எஸ்எல்சி வரை படித்திருந்த நாராயணன் இங்கிலீஷ் அவ்வளவு வேகமாக படிக்க வரவில்லை. 2 வார்த்தை படிப்பதற்குள் படக் படக் என்று மாறியது. படத்தில் மிக அழகான 2 பெண்கள் இருந்தார்கள். 2 பேரும் ஏராளமாக கவுன் அணிந்து வந்தார்கள். கதாநாயகன் அண்ணனா அப்பனா காதலனா என்று தீர்மானிக்க முடியவில்லை. கவுன் போட்டிருந்த பெண்கள் சாஸ்திரத்துக்கு கூட அந்த கவுன்களை கழற்றவில்லை. இன்டர்வல் வரை ஒரு பட்டன் படுக்கையில் அவர்கள் படுத்ததுமே கேமரா நகர்ந்து போய் தெரு, மண், மட்டை என்று புறக்காட்சிகள் வியாபித்தது. ஒரே ஒரு இடத்தில் சினிமாவுக்குள் சினிமாவாக பாரிஸ் நகரத்தின் ஐஃபில் டவர் முன் ஒரு பெண் தன் பாவாடையை கழட்டுவதாக ஒரு காட்சி வந்தது. அதாவது வர பார்த்தது. அதற்குள் கேமரா அவசரமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். முகபாவங்களை காட்ட தலைப்பட்டது. வெளியே வந்தான். கிருஷ்ணப்பா நின்று கொண்டிருந்தான். என்ன பார்த்தியா படம் எப்படியே? நீ பார்க்கல? நான் என் டிக்கெட்டை விற்கலான்னு போனேன். யோசித்தேன் இன்னைக்கு இங்கே தான் பார்க்கலாமேன்ட்டு. உன் டிக்கெட்டில் உள்ள நினைஞ்சேன். கிடக்கட்டும். உன் படம் எப்படியே? நாசமாக போச்சு. ஒரே அளவும் இல்லை. படம் முழுக்க குதிரை வண்டி கட்டிக்கிட்டு ஒரு ஆள் பயோஸ்காப் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போகிறான். நாராயண கிருஷ்ணப்பாவை சற்று தயக்கத்துடன் கேட்டான். உன் படம் எப்படியே? செம படம் வாத்தியார. நாராயணன் மௌனமானான். வேஸ்டாக இருந்தேன் உட்கார்ந்தேன். படு கிளாஸ். ஒரு முத்தம் கொடுக்குறான் பாரு. அப்படியே அவளை சாப்பிட்றான். ஆரஞ்சு பழம் உரிக்கிற மாதிரி உடுப்புல ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உருவி. கிருஷ்ணா அப்புறம் பேசலாமே, எனக்கு அர்ஜெண்டாக வேலை இருக்குது, வர்றேன் என்று விரைந்தார் நாராயணன். அவனுக்கு அழுகை வந்தது. கிருஷ்ணப்பா போன்ற எப்போதும் அதிர்ஷ்டக்காரர்களிடம் ஆத்திரம் வந்தது. நாளைக்கு எங்கே பாடம் பார்க்குற சொல்லு என்று தூரத்தில் கிருஷ்ணப்பா கேட்டான். நாராயணன் பதில் சொல்லாமல் நடந்தான். ரப்பர் டயர் வைத்த வண்டியில் பெட்ரோமாக்ஸ் அமைத்து எண்ணெய் கொதிக்க மிளகாய் பஜ்ஜி தத்தளிக்க பல பேர் தெருவில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கண்ணாடி பெட்டிக்குள் பொம்மை நங்கைகள் அத்தனை சேலைகளையும் உருவி தீர்க்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது. மெல்ல நடந்தான். இருட்டு. ரேடியோ கடையை கடந்தான். டாக் ஆஃப் த டவுன் என்கிற ரெஸ்டாரண்ட் வாசலில் ஒரு கூர்க்கா நிற்க 1-2 பேர் அங்கே விளம்பரத்துக்காக வைத்திருந்த ஃபோட்டோக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இன்று 2 காட்சிகள். லிஸ்ஸி, லவீனா, மோனிகா, டிம்பிள், 4 அபூர்வ பெண்களின் நடனங்கள். மேற்படி நங்கைகள் இடுப்பில் மார்பில் சில சென்டிமீட்டர்கள் மறைத்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த வாசல் இருட்டாக இருந்தது. வெற்றிலை பாக்கு போட்டு பதக்கென்று துப்பிவிட்டு ஒருத்தன் உள்ளே செல்ல கதவு திறக்கப்பட்ட போது பெருசாக சங்கீதம் கேட்டு அடங்கியது. உள்ளே செல்ல 8 ரூபாயாகும் என்று யாரை கேட்பது என்று தயங்கினான். அந்த கூர்க்காவை பார்த்த மாதிரி இருந்தது. வீட்டில் வந்து அம்மாவிடம் சொல்லிவிடுவானோ? நடந்தான். சற்று தூரம் சென்றவன்தான் தன்னை ஒருவன் பின்தொடர்வதை உணர்ந்தான். முதலில் அவன் பேசுவது புரியவில்லை. பின்பு புரிந்தது. ஆந்திரா, தமிழ்நாடு, குஜராத், மலையாளி கேர்ள்ஸ் சார், பக்கத்தில் தான் லாட்ஜே, நடந்தே போயிடலாம். நாராயணன் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து எவ்வளவு என்றான். அவன் சொன்ன தொகை நாராயணிடம் இருந்தது. பிராமின்ஸ் வேணும்னா பிராமின்ஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீமு, வாங்க சார். நாராயணன் யோசித்தான். நஜா சார், நஜம், நஜமான பெண்கள். நாராயணன் வேண்டாம்ப்பா என்று விருட்டென்று நடந்து சென்றான். முற்றும்.